எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர், அதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? இந்த சப்ஜெக்டில் ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அந்த 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே படித்தா தான் இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு எல்லா 10 மார்க்கையும் அட்டன் பண்ண முடியும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட்டில், 5th யூனிட்டில் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்லாம் கண்டிப்பாக படிச்சிருங்க. அப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு எல்லா 10 மார்க்கையும் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம 10 மார்க் கொஸ்டின் போவோம். பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இதில் ஃபஸ்ட்டு 10 மார்க் கொஸ்டின் பாருங்கள். கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகளின் வகைகள், ஒரே ஒரு கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறையின் வகைகள், இதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 அணுகுமுறைகள் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 அணுகுமுறைகள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று பாருங்கள், சமூக கோரிக்கை அணுகுமுறை. 2, மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை. 3, வரவு விகித அணுகுமுறை. இந்த 3 அணுகுமுறையும் படிச்சுக்கோங்க. இதிலிருந்து ஒன்று வந்து 10 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பொதுவாக கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகளின் வகைகள் அப்படி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், கல்வி மேலாண்மையின் கூறுகள். கல்வி மேலாண்மையின் கூறுகள், இது யூனிட் 1. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், பங்கு பெறும் மற்றும் பங்கு பெறா மேலாண்மை. பங்கு பெறும் மற்றும் பங்கு பெறா மேலாண்மை, இதுவும் யூனிட் 1. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், வள மேலாண்மை. வள மேலாண்மை, இது யூனிட் 1. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள், தலைமை செயல்படும் விதங்கள். தலைமை செயல்படும் விதங்கள், இது யூனிட் 3. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள், கல்வி நிர்வாக கொள்கைகள். கல்வி நிர்வாக கொள்கைகள், இது யூனிட் 3. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள், கல்வி மேலாண்மைக்கும் மற்றும் கல்வி நிர்வாகத்திற்கும் இடையேயான தொடர்பு. கல்வி மேலாண்மைக்கும் மற்றும் கல்வி நிர்வாகத்திற்கும் இடையேயான தொடர்பு, இது யூனிட் 3. அடுத்து 8th கொஸ்டின் பாருங்கள், நிர்வாக வகைகள். நிர்வாக வகைகள், இது யூனிட் 3. அடுத்து 9th கொஸ்டின் பாருங்கள், பள்ளி நிர்வாகத்தில் ஆசிரியர்களது பங்குப்படிகள், முக்கியமான கொஸ்டின். பள்ளி நிர்வாகத்தில் ஆசிரியர்களது பங்குப்படிகள், இது யூனிட் 4. அடுத்து 10th கொஸ்டின் பாருங்கள், பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியர் அல்லது தலைமை ஆசிரியரின் பங்கு. பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியர் அல்லது தலைமை ஆசிரியரின் பங்கு, இது யூனிட் 4. அடுத்து 11th கொஸ்டின் பாருங்கள், பள்ளி திட்டம். பள்ளி திட்டம், இதுவும் யூனிட் 4. அடுத்து 12th கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் கல்விக்கு நிதியளிப்பதற்கான அமைப்பு முறை. இந்தியாவில் கல்விக்கு நிதியளிப்பதற்கான அமைப்பு முறை, இது யூனிட் 5. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், UNFPA மற்றும் UNDP பற்றி விவாதிக்கவும், இது யூனிட் 5. இந்த சப்ஜெக்டில் யூனிட் 5 இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினும் படிச்சுங்க. படித்தா தான் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.